ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட சஷ்டி விரதம் இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் விரதங்கள் எப்படி போச்சு அப்படிங்கிறதும், நம்மளோட ஃபேஸ் எப்படி பிரைட்னாக ஆக்கலாம் அப்படிங்கிற ஷேரிங் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மார்னிங் எழுந்து வீடெல்லாம் தொடச்சி குளிச்சாச்சு, குளித்து முடிச்சுட்டு தான் நான் வந்து சாமி விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். சஷ்டி விரதம் வந்து ரொம்ப ரொம்ப பக்தியோடு இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து இந்த சஷ்டி விரதம், ஒரு வார விரதம் வரும், ஏழு நாள் விரதம். நம்மளோட சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகு தான் நம்மளோட விரதம் முடியும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சஷ்டி விரதம் இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு முடிகிற மாதிரி அவங்கவுங்க சஷ்டி விரதம் இருக்கலாம். சில பேர் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாங்க, சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க, சில பேர் பால் மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க, சில பேர் பழம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் வந்து பால், பழம், அவல் இது மூணு மட்டும்தான் எடுத்துப்பேன், வேறு எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். இப்படி தான் என்னோடய ஒரு வார விரதமும் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து முதல் நாள் இரண்டாவது நாள் அதை தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நான் குளித்து முடிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியும் வந்து மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் சஷ்டி கவசம் படிக்கணும். அறுவடை வீடுக்கும் சஷ்டி கவசம் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஒரு சஷ்டி கவசம் தான், எனக்கு தெரிஞ்ச ஒரு சஷ்டி கவசம் இருக்குது, அதை தான் நான் எப்போவுமே படிப்பேன். வழக்கமாக அதான் படிப்பேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பால் குடிச்சிட்டு எனக்கு வந்து எப்போ டைம் இருக்கோ அப்போ உட்காந்து நான் சஷ்டி கவசம் படிப்பேன். ஏன்னா வீட்லேயே என்னால் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நான் கடையில் உட்காந்தும் நான் வந்து சஷ்டி கவசம் படிப்பேன். சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தான் நான் பாலும் பழமும் எடுத்துக்கிட்டேன். மார்னிங் என்னோட மார்னிங்கில் ஃபுல் டேவும் என்னோடய இது இதுவாக தான் இருந்தது. இடையில ஒரு வேளை எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இல்லை பசிக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது அப்படின்னா நான் வந்து பால் எடுத்துப்பேன். மற்றபடி வேறு எதுவும் நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த டைமில் வந்து எங்கேருந்து தான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு இல்லை, அந்த பக்தியோடு நம்ம இருக்கும் பொழுதே அந்த பசி கூட நமக்கு தெரியறதில்ல. நான் பழம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே நம்ம மனசில் எல்லாமே வந்து அந்த முருகரோட இது போய்கிட்டே இருக்கும். ரொம்ப பயபக்தியோடு இருக்கணும், நான் அப்படி தான் இருப்பேன் எப்போவுமே. கடவுள் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு நம்பிக்கை உண்டு. அது இந்த கடவுள் தான் அப்படிங்கிறதுல, நமக்கும் மேலே அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது. அது யார் யார் எந்தெந்த விதத்தில் அதை வழிபடுறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து. எனக்கு இந்த சஷ்டி விரதத்தில் ரொம்பவே வந்து நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து நான் இந்த விரதம் இருப்பேன். என்னுடைய பசங்களுக்காக, என்னோடய எங்களுக்கு தொழிலுக்காக இந்த மாதிரி நான் அந்த விரதம் இருப்பேன். நான் குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கடைக்கு போயிட்டேன். கடையிலே தான் நான் இருந்தேன். ஈவினிங் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்து, ஸோ அகைன் வந்து நான் பால் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் என்னோடய விரத நாட்கள் வந்து போய்கிட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி தான் நான் விரதத்தை இருந்துகிட்ருக்கேன். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களும் விரதம் இருங்க, இல்லை விரதம் இருந்து தான் ஆகணும், விரதம் இருந்தால் தான் வந்து கடவுள் அருள் புரி வரா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விரதம் இருக்கிறது நம்மளோட விருப்பத்துக்கு தான். நீங்கள் வந்து காலையில் சாயந்தரம் சஷ்டி கவசம் படித்து கூட இந்த இதை நீங்கள் வந்து இருக்கலாம். சஷ்டியில் குழந்தை இல்லாதவங்க வந்து இந்த விரதம் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோட இதுவே. அது மட்டும் இல்லை, நல்லா நமக்கு மனசு அமைதியாக இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் வந்து அசுரரை வந்து நம்ம முருகர் வந்து சூரசம்ஹாரம் பண்ணும் பொழுது தலைகள் முளைச்சிட்டே வரும். அது வந்து சூரசம்ஹாரம் பண்ணிகிட்டே இருப்பார். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மனசில் எழுற ஆணவம், கோபம், பகை இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வாட்டியும் அதை வந்து நம்ம வதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளோட மனசில் ஆணவமோ கோபமோ பகையோ வளர விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான இதுவே. அதனாலே வந்துட்டு நான் இந்த விரதத்தை நான் வந்து இருப்பேன். நமக்கு தேவையில்லாத கோபம் வரக்கூடாது, தேவையில்லாமல் ஆணவமோ பகையோ நம்ம யாருக்கிட்டையும் வளர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட். தன்னை தானே சரி பண்ணிக்கிற ஒரு முறை தான் இந்த விரத முறை அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அதனால் வந்து இந்த விரதத்தை நான் வந்து வருஷம் இருந்துகிட்ருக்கேன். நைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன், ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். சில பேர் வந்து ஒருவேளை நைட்டில் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க, இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்றவங்க இருக்காங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி எதுவும் எடுக்கலை. எனக்கு வந்து நான் வேணும் இப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற எனக்கு இது இருந்தது அப்படின்னா நான் அவள் தான் எடுப்பேன், வேறு எதுவும் நான் எடுக்க மாட்டேன். கூட வந்து நான் ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். அன்னைக்கு நைட்டு வந்து நான்
அவள் கூட எடுத்துக்கல, ஆப்பிள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய விரதம் அந்த நாள் அப்படி தான் போச்சு. நம்ம சாமி கும்பிட்டு முடித்த உடனே வந்து ஏற்காவது வந்து அன்னதானம் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். அடுத்த நாள் மார்னிங்கும் அப்படி தான் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு நாளும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வந்து ஏதாவது எடுத்துப்பேன், பால் பழம் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துப்பேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கு வந்து படையல் வைக்கிறது பாலாக தான் இருக்கும், பால் வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன். பால் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சஷ்டி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பால் குடிப்பேன். என்னோடய ஒவ்வொரு நாள் காலையும் இப்படி தான் தொடங்கும். சீக்கிரமாக வந்து என்னால் எந்தளவுக்கு சீக்கிரமாக வேலை முடிச்சுனா குடிக்கணுமோ, வேலை முடிச்சுட்டு நான் வேலைக்கு ஏற்றணுமோ வேலைக்கு ஏற்றிடுவேன். பாலும் ஆப்பிள் மூணு பீஸ் இது தான் வந்து அன்னைக்கு காலையில் நான் சாப்பிட்டேன். இது மட்டும்தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. அண்ட் ஈவினிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் பால் எடுத்துக்கிட்டேன், ரெண்டு வேலை நான் பால் எடுத்திருக்கேன். ஏன்னா வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது கொஞ்சம் கூட டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நான் பால் எடுத்துப்பேன். பாலில் வந்து நீங்கள் சக்கரை போட்டு எடுத்துக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு எடுத்துக்கோங்க. என்ன நான் நாட்டு சக்கரை போட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து பால் எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து நான் எதுவுமே எடுத்துக்கல. அகெயின் வந்து ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். அதுதான் என்னோடய நைட்டு டின்னராக இருந்தது. ஒவ்வொரு விரத நாட்களும் இப்படி தான் இருக்கும். என்னோடய பசங்க வந்து அம்மா கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட கொஞ்சம் வறுக்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னோடய சின்ன பையன் வந்து அம்மா நீ யாருக்காக விரதம் இருக்க, எனக்காக இருக்கிறியா இல்லை அண்ணனுக்காக விரதம் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் சொல்லுவேன் என்னோடய ரெண்டு பசங்களுக்காக உங்களுக்காக தான்ட்டா நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை இல்லை நீங்கள் வந்து ஸ்பெஷலாக சொல்லணும், எனக்காக தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்படி தான் எங்களோட நாள் அன்னைக்கு போச்சு. அண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிசு ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் ஆல்ரெடி ஷூட் பண்ணி வச்சுருந்தேன், அதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழையோட இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது போல் நல்லா நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இந்த வெயில் பட்டு முகம் கருப்பாகும் இல்லைங்களா, அது கூட வந்து இதில் வந்து கிளியராக போயிடும், நல்லா க்ளோயிங்காக இருக்கும், ஸ்கின் நல்லா மெயின்டைன் ஆகும். முதல்ல வந்து கத்தாழையை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். க்ளீனாக நம்மளோட மூக்கு மேலே இந்த சைடில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இதாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். எப்போவுமே இந்த வாய் சுற்றி தான் வந்து பிக்மெண்டேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துலலாம் வந்து முதல்ல ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன் நான், வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை பிளேட்டில் அந்த சர்க்கரை தெரியவே இல்லை, ஸோ அதனால தான் அது உங்களுக்கு நான் அதை வந்து எடுத்து காமிச்சேன். இப்போ அந்த கத்தாழையிலேயே இப்படி தொட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் மைல்டாக ஸ்க்ரப் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டான ஸ்கின்னாக இருந்துச்சுனா அது கிழிச்சு விட்டுடும். ஸோ வந்து அப்படி கொஞ்சம் மைல்டாக வந்து நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணணும், இப்படி ரிவர்ஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் இப்படி ரிவர்ஸில் வந்து நம்ம பண்ணணும். நான் அந்த கத்தாழை பீஸே வந்து ரெண்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இது போல் இந்த மாதிரி பண்ணுங்கள். நம்ம ஸ்கின் வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வந்து ஸ்கின் மெயின்டைனிங், ஸ்கின்னாக இருக்கட்டும் என்னோடய ஹேராக இருக்கட்டும் அப்படி தான் வந்து நான் மெயின்டைன் பண்ணுவேன். இது வந்து நான் ஒரு 20 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ வந்து நல்லா நமக்கு க்ளோயிங் கிடைக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி இந்த கத்தாழையில் இருக்கிற ஜெல்லு வந்து நம்ம ஸ்கின்னுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே போக ஆரம்பிச்சிச்சுன்னா நல்லா நமக்கு க்ளோ கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். க்ரீம் கூட சட்டுன்னு எந்த க்ரீமும் வந்து என்னோடய ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணவே மாட்டேன். சோப்பு வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இந்த மாதிரியே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னாவே நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம். சர்க்கரை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணும் பொழுது நமக்கு நல்லா நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே இருக்கிற அழுக்கு அதெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மூக்கு மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஹெட்ஸு பிளாக் ஹெட்ஸு அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சர்க்கரை வச்சு நம்ம இப்படி இப்படி நல்லா பண்ணோம் அப்படின்னோம்னா அது ஃபுல்லாக நமக்கு வெளியில் வந்துடும், நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக வெளியே வந்துடும். இதை பண்ணிகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னாவே உங்கள் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பண்ணும் பொழுது கொஞ்சம் கழுத்துலேயும் சேர்த்து பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா நம்ம கழுத்தில் வந்து அந்த கொஞ்சம் ஃபேஸ் கலருக்கும் நம்மளோட கழுத்து கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி
கொஞ்சம் கழுத்துக்கும் சேர்த்து பண்ணுங்கள். மூக்கில் வந்து இந்த சைடில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் பண்ணி அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கனாவே அங்கே இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா கூட போதும். பண்ணும்போது கொஞ்சம் மைல்டாக பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி பண்ணாதீங்க. வாய் சுத்தியும் நல்லா பண்ணிக்கோங்க இந்த போல். நல்லா நெத்தியில் கண்ணோட கண்ணுக்கு கீழே இந்த இடத்துலலாம் பண்ணும்பொழுது நமக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். கண்ணத்தில் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது வந்து நம்மளோட சிக்கில் தான் சின்னில் தான் வந்து நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து நம்ம நல்லா அந்த இடத்துக்கெலாம் கொஞ்சம் மைல்டாக பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பண்ணி முடித்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபேஸ்க்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கட்டும். ஸோ 5 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு நார்மலான தண்ணியில் போயிட்டு வெறுமே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. சோப்பு கீப்பு எதுவுமே போட வேண்டாம். சும்மா நார்மலாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வரலாம். பாருங்கள், நான் நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போவே வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு பிரைட்னஸ் நமக்கு கண்டிப்பாக தெரியும், நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ வந்து குட்டியாக ஒரு பேக் போடலாம். அது என்ன பேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி. நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். இதுவே போதும். எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் இது கிடைக்கும் இந்த முல்தானி மெட்டி. நல்லா மைல்டாக ரொம்ப நைஸாக இருக்கும் அந்த பவுடரு. இதில் என்ன அப்படின்னா, நான் நார்மலாக நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் இது என்கிட்ட பெரிய பாக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக டம்ளரில் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தேன். வந்துட்டு இந்த உங்களோட ஸ்கின்னு வந்து நார்மல் ஸ்கின் அப்படின்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ட்ரை ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து பால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சாத பால் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின்னாக இருந்தால். எனக்கு வந்து நார்மல் ஸ்கின்னு தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி இது பண்ணிக்கலாம், கலந்து விட்டுக்கலாம், ஃபுல்லாக கலந்துக்கலாம். ஃபுல்லாக கலந்தாச்சு. கட்டிலாம் ஃபுல்லாக கலந்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணால் ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேணாம். நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே என்னோடய அண்டர் ஐயில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முகத்தை பார்த்த உடனே நம்மளோட கண்கள் தான் வந்து தெரியும். அந்த கண்ணுக்கு கீழே கருவளையும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாவே நம்மளோட மொத்த இதுவே ஃபேஸையே வந்து அது கெடுத்துரும். ஸோ அதனால் நான் எப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸே வந்து என்னோடய அண்டர் ஐக்கு தான் தருவேன். அது ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் டிச்சிக்லேருந்து ஆரம்பிப்பேன். கன்னத்தில் வந்து கீழேருந்து மேல் நோக்கி அந்த மாதிரி நம்ம பேக் போடணும். நான் நார்மலாக என்னோடய கைகளாலே வந்து அப்ளை பண்ணிப்பேன். சில பேர் அதுக்கு தனியாக ப்ரஷ் வச்சுருப்பாங்க, பட் நான் எந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ண மாட்டேன். நம்மளோட கைகளே இருக்குது, அழகாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழகாக எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். முல்தானி மெட்டி நம்ம போடும்போதே நல்லா நம்ம ஃபேஸ் அப்படியே கோல்டன் கலரில் இருக்கும், பிங்கிஷாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து போட்டு உடனே எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் இது அப்படி வராது. நம்ம போட தான் நமக்கு வந்து நமக்கு போட்ட உடனே ஒரு சின்ன சேஞ்சஸ் தெரியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா போட உங்களோட ஃபேஸில் வந்து நல்ல கலர் சேஞ்சஸ் நமக்கு கிடைக்கும். கலர் அப்படிங்கிறத விட நேச்சுரலாகவே எல்லாரோட ஸ்கின்லேயுமே ஒரு க்ளோ இருக்கும், அந்த க்ளோ வெளியில் வரும். இது போட்டால் வெள்ளையாயிடுவாங்க, அது போட்டால் வெள்ளையாயிடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக அவங்களோட ஸ்கின்ல ஒரு க்ளோ இருக்கும். அந்த க்ளோ வெளியில் வரும்போது தான் அவங்க ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம அந்த க்ளோவை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். இதை போட்ட உடனே நீங்கள் அப்படியே ட்ரான்ஸ்பரன்ட் சேஞ்சஸாக 100% வெள்ளையாயிடுவீங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்றது உண்மையும் கிடையாது. நேச்சுரலாக அவங்கவுங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோ இருக்கும், அந்த க்ளோ வந்து வெளியில் வரும், அவ்வளோதான். சூப்பராகவே வந்து நமக்கு அந்த க்ளோ வெளியில் வரும்போதே நீங்கள் நேச்சுரலாக ரொம்ப அழகாக தெரிய ஆரம்பிப்பீங்க. இப்போ இது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணியாச்சு. கரெக்டாக வந்து ஒரு 10-15 நிமிஷம் இது வந்து ஃபுல்லாக காய ஆரம்பிக்கணும். இது நல்லா காஞ்சிட்டோம்.
நம்ம அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எப்பவும் போல் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேக் போட்டிருந்தேன், இப்போ போயிட்டு நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ஸ்கின்னு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நான் இன்னும் என்னோடய ஸ்கின்னுக்கு எந்த இதுவும் அப்ளை பண்ணலை, குளிச்சுட்டு மட்டும் வந்திருக்கேன். அப்படியே வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி தான் என்னோடய ஸ்கின்னை நான் மெயின்டைன் பண்ணுறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எப்படி சிஸ்டர் உங்கள் ஸ்கின் வந்து இவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது, எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுன்னு கேட்டீங்க. அப்படி கேட்டவங்களுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது வந்து இப்போ லாஸ்ட் வீக்குக்கு நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, இட் மீன்ஸ் நான் ஹேர் டொனேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஹேர் கேர் ஒன்று பண்ணியிருந்தேன், அது வேணாலும் சொல்லுங்கள், நான் அதுவும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் என்னோடய நாட்கள் போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.